அனைவருக்கும் வணக்கம். இந்த கதையை வந்து இந்த வாசகசாலை குழுமத்தில் ஷேர் பண்ண உடனே படித்தேன். படித்ததுக்கான முதல் காரணம் வந்து நான் யுவன் சந்திரசேகரோட அந்த எனது இந்தியான்னு ஜிம் கார்பெட் எழுதின அந்த மொழிபெயர்ப்பு, அதை தவிர நான் இவனோட இந்த கதைகளையும் படிப்புகளையும் படித்ததில்லை. அதாவது படிக்க வேண்டிய எழுத்தாளர்கள் பட்டியலில் அவரும் இருக்கார், நிறைய பேர் இருக்காங்க, அதில் அவரும் இருக்கார். ஸோ இது வந்து இந்த கனவு பலன் அப்படின்னு போட்டோன்னா நான் உள்ளே போகிறதுக்கான முக்கியமான காரணம் வந்து எனக்கு இந்த கனவு வந்து ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு டாபிக். எல்லாருக்குமே வந்து நமக்கு நிறையா கனவுகள் வரும். அந்த கனவுகள் ஏன் வருது, எதுக்காக வருது, நம்ம ரியல் லைஃப்க்கும் அந்த கனவுகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு சில சமயம் யோசிப்போம். எல்லா நேரமும் யோசிக்க மாட்டோம், சில சமயங்களில் யோசிப்போம். ரொம்ப வந்து நமக்கு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்கள் வருது, இல்லாட்டி நம்ம ரொம்ப ஒரு அன்றாடம் நம்ம இருக்கக்கூடிய அந்த ஒரு மனநிலையில் இருக்கலாம் அந்த டே டு டே லைஃப்பில். ஸோ அதுக்கும் கனவுகளுக்கும் ஏதாவது பாதிப்பு இருக்கா, இப்படி அப்பப்போ யோசிக்கிறது ஒன்று, ரொம்ப தீவிரமாக யோசிக்கிறது கிடையாது. சரி, ஓகே, கனவு பலன் அப்படின்னோன்னே கதைக்குள்ளே போயிட்டேன் நான். ஆனால் இதில் எனக்கு முக்கியமாக பிடிச்ச விஷயம் என்னென்னா, இது வந்து இப்போது அவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு வடிவம் இருக்குல்ல, அந்த கனவு வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணுறார் ஒரு கதை சொல்கிறதுக்கு. அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதாவது இப்போ வந்து இது சில ஒரு நேர்கோட்டில் பயணிக்கக்கூடிய கதை கிடையாது. ஸோ முதல்ல வந்து இப்போது கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அந்த கதையை எல்லோரும் வாசிச்சிருப்பீங்க அப்படிங்கிற அடிப்படையில் அந்த கனவுகள் பற்றின ஒரு மாயை இருக்குல்ல, அதையும் அவர் சொல்கிறாரு நிறையா. கனவுன்னா வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது, பிம்பம் இருக்குது. ஆனால் வந்து என் கனவில் வர எல்லாருமே வந்து கலரில் தான் வந்தாங்க, கோமதி இப்படி வரிசையாக அந்த கேரக்டர்ஸ்லாம் சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம். இப்போ அப்புறம் நிறையா விஷயங்கள் நம்ம கனவுகள் பற்றி நமக்கு சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்போ வந்து இறந்து போனவங்க வந்து கனவுல வந்தால் நம்மளுக்கும் ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக நம்ம இறந்துருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள். ஆனால் அதெல்லாம் வந்து டோட்டலாக மித்து அப்படிங்கிறது என்னோடய அன்றாட இதுலேருந்தே புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 25 வருடங்களுக்கு மேலே இருக்கும் எங்கள் அப்பா இறந்து போய், அவர் நான் ரொம்ப வேலைக்கு போன புதுசில் என்னோடய அந்த 20-21 வயசில் இறந்துட்டார். அப்போ நான் இருக்கும்போது ஒன்றும் ரொம்ப பெருசாக அவர் சொல் பேச்சுலாம் ஒன்றும் கேட்டது கிடையாது, அப்படியே ஜஸ்ட் லைக் தட் போயிடுவேன். அதுக்கப்புறமா வந்து யோசிச்சு பார்த்துருந்த, இறந்ததுக்கப்புறம் தான் நம்ம யோசிப்போம், இன்னும் பெருசாக ஒன்றும் சொல்லலையே, அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுருந்துருக்கலாமே அப்படின்னு தோணும். அப்படின்னு தோணும்போது ஒரு நம்ம வாழ்க்கையோட அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும்பொழுது நமக்கு தோணும் இல்லை, எங்கள் நம்ம அப்பா இருந்தால் இப்படி சொல்லியிருப்பார் அப்படி சொல்லியிருப்பார்னு அந்த ஒரு சிறிய காலகட்டமாக இருந்தாலும் தோணும் இல்லை. அது மாதிரி நிறையா எனக்கு வந்திருக்காரு கனவுல, அடிக்கடி நிறையா வரக்கூடியவர் வந்து அப்பா தான். அவர் இறந்து போய் 25 வருஷம் ஆச்சு, நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறையா இந்த கனவுகள் பற்றின ஒரு அதையும் வந்து அந்த சொல்கிறார் அவர். ஆனால் அதை வந்து ஒரு இதுவாக டூலாக தான் பயன்படுத்துகிறாரு. அதுக்குள்ளே அந்த கதைகள் அந்த விவரிப்பு வந்து இது வந்து என்னென்னா இந்த இன்செப்ஷன் படம் பார்க்குற மாதிரி இருந்தது. ஆனால் அதில் வந்து வேறு மாதிரி இருக்கும், ஒரு கனவு கனவுக்குள்ள கனவு அந்த மாதிரிலாம் போகும். இதில் வந்து அந்த கனவை அவர் விவரிக்கிறார்ல, இப்போ வந்துட்டு அவர் அதே அதுக்கான காரணமும் சொல்கிறார். வெறுமனே வந்து பவித்ராவை வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பவித்ராவுடனான அவருடைய அந்த இது பவித்ரா இல்லை கோமதி, சாரி, அந்த பவித்ரா கேரக்டர் வந்து வேறு கேரக்டர், நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் கொஞ்சம். அந்த கோமதி வந்து விவரிக்கிறார். அப்புறம் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறார் அதில். நான் ஏன் இந்த மாதிரி சொல்லணும், இந்த மாதிரி ஒரு விதர்ந்து போய் ஒரு இருக்கக்கூடிய ஒரு கனவு வந்து வேறு யாருக்காவது வந்திருந்தால் அவங்க வந்து வேறு மாதிரி அவங்கள ஆற்றுப்படுத்திட்டுருப்பாங்க, சில பேர் வந்து புகைப்பிடிச்சிருப்பாங்க, சில பேர் வந்து வேறு எதுலையாக ஈடுபடுவாங்க. ஆனால் எனக்கு வந்து இதை வந்து எழுத்தில் தான் என்னால் வெளிப்படுத்த முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சது அதுதான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அவர் எதை ஏன் வந்து இதை எழுதுறேங்கிறதுக்கான ஒரு தன்னிலை விளக்கம் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாரு நிறையா. அதுக்கு வந்து இந்த கதையிலேயே ஒரு விஷயம் வருது, அதாவது இந்த கோமதியின் உந்துதலால் அவர் வந்து சைக்காலஜிலாம் படிக்கிறாரு, அது வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிறாரு. அவர் வந்து நிறையா வந்து ஹெல்ப் பண்ணுறார். அதுக்கப்புறமா அவருக்கு திருமணம் ஆனதுக்கப்புறமா நிறையா வந்து இந்த மாதிரி கத்த கத்தையாக எழுதி பாஸ் பண்ணி நிறையா வாங்கிட்டேன். அதனாலேயே வந்து எனக்கு இந்த எதையாக இருந்தாலும் இந்த எழுதி அது வந்து நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிக்கிறவங்க எங்கள் ஆஃபீஸ்லேயே ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து என்னென்னா எனக்கு சப்ஜெக்ட் பேர் கூட தெரியாது, நான் வந்து ஆனால் வந்து நிறைய எழுதுவேன், அப்படியே நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அது டக்குன்னு எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. ஸோ இவர் அந்த விவரிப்புகளுக்குள்ளெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கதையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நரேட் பண்ணுறாரு. அதாவது நிகழ்காலத்துக்கு வந்துடுறாரு, அதுக்கப்புறமா வந்து கனவுக்குள்ளே போகிறாரு, இப்படி மாறி மாறி வருது இதில்.
எல்லாமே கதை உங்களுக்கு தெரியும்ல. அதாவது இப்போது அந்த கோமதி அப்புறம் வந்து அந்த தாஸ் தாஸ் அவங்க ரெண்டு பேரும் வந்து காதலிக்கிறாங்க, ஆனால் திருமணம் செய்து கொள்ள முடியல பல்வேறு காரணங்களால். ஆனால் ரெண்டு பேருக்கும் வேறு வேறு ஆட்களோட திருமணம் நடந்துருது. திருமணம் நடந்ததுக்கு அப்புறமாவும் வந்து கோமதி வந்து தொடர்பில் இருக்கா, தாஸோட திருமணத்துக்கெல்லாம் வரா. கோமதியோட கணவன் வந்து ரொம்ப ஒரு வாஞ்சையோடு அணுகிறாரு தாஸை. அவர் வந்து திருமணத்தும் போது முகத்தை வந்து முதுகையை வந்து தடவி கொடுக்கறதுலேருந்து, அது வந்து அவர் ட்ரெயினில் ஒரு தடவை ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷர் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்கிறதும் இதெல்லாம் நடக்குது. ஸோ இது வந்து என்னென்னா, நான் தாஸை இதை எப்படி அணுகிறாருன்னா, இப்போ ஆக்சுவலாக கோமதி அவட அந்த கணவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் அந்த நண்பர் மூலமாக சம்பத்தா நம்பர் நண்பர் பேர் அது பவித்ராவோட ஹஸ்பண்ட் சம்பத் சாரி அந்த சம்பத் வந்து, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உனக்கும் கோமதிக்கும் வந்து நீங்கள் லவ் பண்ணிங்கிற விஷயம் வந்து அவரோட கணவருக்கு ஏற்கனவே சொல்லிட்டா, அது வந்து இறந்ததுக்கு அப்புறமா சொல்கிறாங்க. இதில் நான் என்ன பார்க்குறேன்னா, அதே மாதிரி வந்து இவர் தாஸ் வந்து அவரோட மனைவிக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து இப்போ பெண்கள் எப்போவுமே திருமணம் ஆனதுக்கப்புறமா எந்த ஒரு ஒளிமுறைவு இல்லாமல், நானே பார்த்துருக்கேன் நிறைய பேர் எல்லா விஷயத்தையும் திறந்து சொல்லக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்காங்க. அதே இது வந்து இவர் சொல்லியிருப்பாரா அவரோட மனைவிக்கிட்டக்க, ஆனால் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து கோமதியோட திருமணத்துக்கெலாம் வராங்க, அதுக்கப்புறமாவும் தொடர்பில் இருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா, இப்போது அந்த பெண்களோட அந்த ஒரு இருப்பு இருக்குல்ல, எதுவுமே வெளிப்படைத்தன்மையோடு எல்லா விஷயத்தையும் அணுகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து இந்த கதையில் அந்த கோமதி கேரக்டர் மூலமாக அவர் டச் பண்ணுறதான் பார்த்தேன். அதுதான் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் இதில் வந்து பேசப்பட்டிருக்கு. அதான் கதைக்குள்ளே நான் கதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்கிறதுனால கதைக்குள்ளே போகல. இதில் சில உளவியல் சார்ந்த விஷயங்கள்லாம் சிலதெல்லாம் பேசுகிறார். அதாவது ஒரு இடத்தில் 10 பேர் இருந்தால் 10 பேர் கடிகாரம் ஒரே வேளையை தான் காட்டும், அதற்காக 10 பேரும் பொதுவான கால உணர்வு இருக்கும் என்பதற்கு ஏதாவது உத்தரவாதம் உண்டா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கேள்வி எழுப்புறாரு. இது வந்து ஒரு முக்கியமான இடமாக எனக்குப்படுது. இது வந்து எப்போ சொல்கிறாருன்னா, இருங்கள் இந்த இடத்தில் 100 தடவை ஆச்சரியப்பட்டுக் கொள்கிறேன். கோமதி தொடர்பு அறுதி விட்டு போய் சுமார் 20 வருடம் கழித்து தான் பைஃபோக்கல் கண்ணாடி அணிவே ஆரம்பித்தேன். ஆக நடைமுறையில் இப்போது எந்த வயதிலும் கோமதி அப்போது வயதிலும் இருந்தது. இப்போ இது என்ன ஏஜ் டிஃப்ரென்ஸ், அதாவது நம்ம கனவுல வரக்கூடிய நபர்கள் இருக்காங்களா, கோமதிக்கு இப்போ வயசாகிடுச்சு, இவருக்கும் வயசாகிடுச்சு, இவர் வந்து பெட் ரிடன் ஆகிறார். ஆனால் இவருக்கு வந்து கோமதி பார்க்குறது வந்து ஒரு பால்ய காலத்தில் இருக்கக்கூடிய கோமதி தான் அவன் பார்க்குறாரு. ஸோ அப்போ வந்து அந்த ஒரு பிம்பம், ஒரு அந்த லவ்வர் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்குல்ல, அதுதான் இவர் மனசில் இப்போவும் இருக்குது. அவர் இவன் தான் பெட் ரிடனாக இருந்தாலும் அவரால் எந்திருந்து நடமாட முடியும், எழுத்து இருந்தாலும் அந்த லவ் வந்து அவரால் மறக்க முடியல அப்படிங்கிறத வந்து எனக்கு இந்த கதை உணர்த்துது. அவ்வளோதான், எனக்கு தோன்றிய சில உணர்வுகளை வந்து நான் சொன்னேன், அவ்வளோதான். மிச்சபடி ஆ ம்